வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிட்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், ஓகேவா? நம்ம ஊரில் இந்தியன் எக்ஸ்சேஞ்சு. ஸோ அதாவது ஜியோடஸ் வஜ்ரஸ் காயின்ஸ் வச்சு கேண்டிஸ் எவ்வளோ இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து இது, ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துருச்சு, வந்து இப்போ வந்து திரும்ப வந்து பேக் போயிட்டு திரும்ப ரீலான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ரீ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த ஆர்பிஐ கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாங்க இல்லையா, அந்த டைமில் திரும்ப இப்போ ரீஎன்ட்ரி ஆயிருக்காங்க. இப்போ திரும்ப வந்து எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட்டை கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அண்டு வந்து வித்ராவும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சிலதெல்லாம், ஓகேவா, சிலதெல்லாம் சொல்கிறேன், எல்லாமே இல்லை. ஸோ டெபாசிட்டை மோஸ்ட்லி எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. வித்ராவும் ஒன்று ஒன்றா கட் பண்ணிட்டுருக்காங்க. காயின் டிசக்ஸில் நேற்று வந்து வித்ரா ஷோ அவங்கள கட் பண்ணிட்டாங்க, மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிவுக்கு வரேன்னா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் அதுக்கு முடிவு வந்துடும், ஓகேவா? ஸோ ஏதோ சம்திங், ஓகேவா, அந்த டேக்ஸுங்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வருவோன்னு நினைக்கிறேன், டெபாசிட்டு வித்ரா ரெண்டுத்துக்கும். அப்படி என்னோடய கருத்து, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் வந்துச்சுன்னா ஓகே. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஜியோடஸ் ஒரு பக்கம், காயின் சுவிச் ஒரு பக்கம், வஜ்ரக்ஸ் ஒரு பக்கம், காயின் டிசக்ஸ் ஒரு பக்கம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெபாசிட்டை கட் பண்ணுறது. ஸோ அது வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு அதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ டெபாசிட் எனேபிள் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் இது யூஸ் பண்ண நினைக்கிறோம், யூஸ் பண்ணுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஸோ இதை சைன் அப் பண்ணும்போதே நம்ம வந்து எஃப்எல்டி டோக்கன் ஒரு சில டோக்கன் தராங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வஜ்ரக்ஸில் டோக்கன் கொடுத்தாங்க. ஸோ அந்த டோக்கன் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாக்கில் வச்சுருந்தாங்க, அதாவது லாக்லேருந்து கொஞ்சம் நாள் அதுக்கப்புறம் வந்து வெளியே எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதே போல் தான் இது, ஓகேவா? இந்த எஃப்எல்டின்னு டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேல்யூ என்னங்கிறதுலாம் இப்போதைக்கு தெரியாது, ஓகேவா? என்ன வேல்யூன்னு குவான்டிட்டி மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான், ஓகேவா? இப்போ ரெஃபருக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் மார்டு கொடுப்பாங்க, கேன்ஸ் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு அமௌண்ட் இருக்கும், அமௌண்ட் மீன்ஸ் அந்த எஃப்எல்டி டோக்கன் குவான்டிட்டி இருக்கும், அந்த குவான்டிட்டி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போ வந்து அவங்க வந்து இதை அலௌன்ஸ் பண்ணுறாங்களோ நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு, அப்போ ட்ரேட் பண்ணி நம்ம ஐஎன்ஆராக மாற்றிக்கலாம், சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து இது எப்படி சைன் அப் பண்ணுறது? சைன் அப் பண்ணாலும் இந்த எஃப்எல்டி டோக்கன் தராங்க, ரெஃபர் பண்ணாலும் தராங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ இதுக்கு எவ்வளோ எப்படிங்கிறதுலாம் நான் ஷோ பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. வாட்ச் க்ளீனாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸ்கிப் பண்ணால் புரியாது, அப்புறம் கமெண்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை, ஓகேவா? ஸோ அப்புறம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், ஸ்லோவாக சொல்கிறேன், புரியல அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதனால தான், சரியா? சரி, ஓகே. விருப்பம் உள்ளவங்க பார்த்துக்கோங்க, இல்லாதவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் ஐடி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கூட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் கே டெலிகிராம் சேனல் இருக்கும், அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சின்ன சின்ன அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இது ஏதாவது எந்த விஷயத்து மாதிரி சரி, கிரிப்டோ கரன்சியை பற்றியோ இல்லை பேடிஎம் ஏர்னிங் சம்மந்தமான எதுவும் இருந்தாலுமே அதை நம்ம உடனே போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மெயில் ஐடி கொடுத்துட்டு, ஸோ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுங்க. பாஸ்வேர்டு எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், இந்த ரெஃபர் கோடு இருக்கும் அதை அப்படியே விட்டுடுங்க, ஓகேவா? ஃபில் பண்ண வேண்டாம் நீங்கள் எதுவும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லாக இருக்கும், இங்கே சைன் அப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, ஓகேவா? ஸோ என்னோடய மெயில் ஐடிக்கு அது மாதிரி உங்கள் மெயில் இருக்கும், அந்த மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, வெரிஃபை மெயில். அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணும், அந்த மெயில் இப்படி தான் இருக்கும், சரியா? ஸோ இந்த வெரிஃபை இஎம்எல் இருக்கு இல்லையா, அந்த இமெயில் அதை கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக எந்த ப்ரௌசரில் நீங்கள் சைன் அப் பண்ணிங்களோ குரோம்னா குரோமுக்கு வந்துடும், அங்கே தான் அங்கே தான் போய் நீங்கள் வந்து அதை வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ வெரிஃபை ஆகிடும். அடுத்து ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சு, இப்போ அடுத்து கியூஎஸ் லெவலுக்கு வரணும் நீங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா செலக்ட் பண்ணிக்கங்க, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதை பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்தியானா இந்தியா வச்சுங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் நேம், ஃபுல் நேம், பேன் கார்டு, ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அப்படி கொடுத்துங்க. இங்கே டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அட்ரஸ், ஓகேவா, கரெக்டான அட்ரஸ் கொடுத்துங்க. இங்கே உங்களோட ஸ்டேட்டு, இங்கே சிட்டி, ஏரியா, பின்கோடு, ஓகேவா? ஜிப் கோடுங்கிறது பின்கோடு, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேன் கேட்கும், பேன் நம்பர். ஸோ அந்த நம்பர், பேன் நம்பர் போட்டுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேனோட ஃபோட்டோ கேட்பாங்க, உங்கள் பேன் கார்டு இல்லையா அதோட ஃபோட்டோ. ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்டை மட்டும் போட்டால் போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செல்ஃபி, அதாவது ஆதார், ஆதார் கார்டை நீங்கள் இப்படி வச்சுக்கிறாங்க கையில், ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு வேறு ஏதாவது ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள், எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ, ஓகே. வேறு எதுவும் எழுதலாம் தேவையில்ல, வெறும் ஆதார் கார்டு மட்டும்தான், ஒரு சைடு எடுத்தால் போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் ஆதார் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஓட்டர் ஐடி கூட இருக்குது கொடுத்துருக்காங்க, அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம், டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணலாம். நான் ஆதார் கொடுத்துருக்கேன், நீங்கள் எதை வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இது இங்கே என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதோட நம்பர் இங்கே போடணும், ஆதார்னா ஆதார் நம்பர், ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி நம்பர், லைசன்ஸ் நம்பர், அதை கொடுத்துங்க. இங்கே ஆதாரோட ஃப்ரண்ட்டு, இங்கே ஆதாரோட பேக்,
ஸோ ரெண்டுமே நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? கேஒய்சி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வெரிஃபை ஆகிடுது, அதிகபட்சமாக ஒரு 1 hour. ஓகேவா? அதுக்குள்ளே வெரிஃபை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூகுள் அத்தன்டிகேஷன் செட்டப்னு ஒன்று வரும். ஓகேவா? கூகுள் அத்தன்டிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் மொபைல் மெயில் ஐடி யாரோ ஹேக் பண்ணிட்டால் கூட, எக்ஸாம்பிள், ஓகேவா? ஸோ இந்த கூகுள் அத்தன்டிகேஷன் உங்கள் மொபைலில் போட்டிருப்பீங்க. இந்த இப்படி ஒரு ஆப் இருக்கும், கூகுள் அத்தன்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஓகேவா? ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு சிம்பிளாக அதை ஓப்பன் பண்ணிங்கனாலே போகிறோம். ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை எப்படி பண்ண தனியாக வீடியோ கூட பண்ணலாம் வேணால் சொன்னீங்க, யாராவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், வீடியோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ சொன்னால் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதில் போயிட்டு இந்த நம்பரை வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் நியூன்ற வரும். இந்த இங்கே வருது இல்லையா, உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லையா, இந்த டிஜிட் அப்படி இங்கே காப்பிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் காப்பி ஆகிடும். அங்கே போயிட்டு ப்ளஸில் போயிட்டு மேலே வந்து இந்த அந்த நம்பரை போட்டுங்க. அதுக்கு ஒரு நேம் கேட்பாங்க, சும்மா இதுக்கு என்ன பேர், ஃப்ளிட்பேன்னு ஃப்ளிட்பேன்னு சும்மா டைப் பண்ணிக்குவோம். ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கொடுத்தீங்க, என்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு கோடு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், 24 hours ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட்டு கொடுத்தவுடனே அந்த கோடு ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அது செகண்ட் கணக்கில் தான் போகும், 30 seconds அந்த மாதிரி தான், அது கூட இருக்காது, மேபி ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்குள்ளே அந்த கோடை காப்பி பண்ணி வந்து இங்கே பேஸ்ட்டு பண்ணுங்கள். ஓகேவா? பேஸ்ட்டு பண்ணிட்டு டைப் பண்ணுங்கள். அதாவது அந்த வேலிட்டி முடியறதுக்குள்ளே ஒரு ரவுண்டு மாதிரி சர்க்கிள் சுற்றிட்டே இருக்கும், அந்த சர்க்கிள் இங்கே ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா அடுத்த வேறு கோடு ஜென்ரேட் ஆகும், அதுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ அந்த கோடு முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அது எரர் வரும், உங்களுக்கு எடுக்காது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி கூட அடுத்த கோடு ஃபில் ஆகும்போது கூட எடுத்து வந்து கொடுக்கலாம், புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி உங்களுக்கு எல்லாம் பெண்டிங்னு வரும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு மெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாம் வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்பாங்க, அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் வெரிஃபை இந்த கூகுள் அத்தனை முடிச்சோடனே ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும், அதையும் கொடுத்துங்க. ஸோ அப்புறம் பேனு செல்ஃபி எல்லாமே வந்து அப்ரூவ் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பேங்க் டீட்டெயில் கேட்பாங்க. சிம்பிள், ரொம்ப கஷ்டம் இல்லை. உங்கள் அக்கௌண்ட் நம்பருங்க டைப் பண்ணுங்க, இங்கே ஐஎஃப்எஸ்சி கோடு, தப்பு இல்லாமல் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்பாங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் அக்கௌண்ட்டு கொடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் யூபிஐ கேட்பாங்க. ஸோ இதையும் கொடுத்துங்க பெஸ்ட்டு, ஏன்னா யூபிஐயில் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த இங்கே என்ன யூபிஐ கொடுக்குறீங்களோ இந்த யூபிஐயில் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா யூபிஐயில் பே பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால் எல்லாருக்குமே அதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் யூபிஐ வந்து இங்கே என்ன யூபிஐ கொடுக்குறீங்களோ, கூகுள் பேவோ ஃபோன்பேவோ இல்லை வந்து பேடிஎம் பேவோ எது கொடுக்குறீங்களோ, ஓகேவா, எந்த யூபிஐ கொடுக்குறீங்களோ அந்த யூபிஐ தான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்னோடய பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிது, ஆப்பும் இருக்குது, ஆப்பை கூட என்ன டவுன்லோட் பண்ணுங்க, நான் ஆப் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா? ஆனால் நீங்கள் இதில் வந்து வெப்சைட்டில் தான் சைன் அப் பண்ணோம் ஃபஸ்ட்டு. வெப்சைட்டில் சைன் அப் பண்ணால் நீங்கள் வந்து ஆப்பில் வந்து அதே சைன்இன் பண்ணோம். இதில் என்ன சைன்இன் பண்ணிக்கல, ஃபஸ்ட்டு இதை வெப்சைட்டில் முடிச்சுட்டு அங்கே வந்து முடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இன்னும் பேங்க் அக்கௌண்ட்டு பெண்டிங்லேயே இருக்குது. ஓகேவா? நான் கேட்டேன் இப்போ கஸ்டமருக்கு எல்லாம் கேட்கும்போது வேறு அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த பேங்க் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலாங்க, நான் ஃபின்கேர் அக்கௌண்ட்டு இருந்து. ஸோ சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஸோ இருந்தால் 24 hours வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க, நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன், வேறு அக்கௌண்ட் ஆட் கொடுக்கணும். ஸோ இது எடுத்துக்கிச்சு எனக்கு. ஓகேவா? இது டிக் வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. எனக்கு அதாவது ஃபோன்பே கொடுத்துருக்கேன், அந்த யூபிஐ எனக்கு வெரிஃபை ஆச்சு, நான் டெபாசிட் பண்ணியாச்சு. ஓகேவா? டெபாசிட் பண்ணால் எப்படி பண்ணி, ரொம்ப சிம்பிள் தான், சரியா? அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ரெஃபர் சொன்னோம் இல்லையா, சொந்த பாருங்கள் ரெஃபர். இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, கேஒய்சி முடிக்கணும், இதை பண்ணணும். தென் வந்து எப்படி ட்ரேட் பண்ணோம் என்னங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் அடுத்தடுத்த வீடியோ போகலாம். இப்போ சொன்னால் ரொம்ப லென்த்தாக போகும், எல்லாமே ஒன்று தான். ஆல்ரெடி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதே போல் தான் இதுலையும் ஏதோ பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்துங்க, 12 ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 684 FLT டோக்கன் கிடச்சிருக்கு. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்கள் ரெஃபர் லிங்க். ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி கொடுத்துலாம். வேணும்னா இந்த கோடை கூட நீங்கள் தனியாக காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா, அதாவது அந்த டோக்கன் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து 50% கமிஷன். 50% கமிஷன் என்னென்னா, அவங்க உங்ககிட்ட இந்த ஃபீஸ் எடுக்கிறாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது, இப்போ சாரி உங்கள் ஃப்ரெண்டை ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு 50 rupees ஃபீஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு 25 rupees கிடைக்கும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? புரியுது நினைக்கிறேன். 50% உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுதான் இது, ஃபீஸ் அவங்க எடுக்கிறதுலேருந்து 50%. ஸோ அதுக்கப்புறம் வந்து
இப்போ அந்த ரிவார்ட் அதை பார்க்கலாம். ஸோ மெயினாக இப்போ இதுக்காக தான் நம்ம பண்ணுறது, ஓகேவா? ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூ போக வாய்ப்பு இருக்குது, இப்போதைக்கு தெரியாது இதோடது. ஸோ பாருங்கள் இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் கேஒசி அப்ரூவல்னு வரும். இவங்களாம் என்ன கேஒசி அப்ரூவல் பண்ணலை, கேஒசி முடிக்கலை. ஸோ அதனால் எனக்கு வந்து அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது, ஓகேவா? ஸோ இது பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு ஒரு இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு, இது ஓப்பனில் இருக்குது. ஸோ நான் இப்போ ஸ்க்ராட்ச் பண்ணுறேன், லைவாகவே கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஸ்க்ராட்ச் பண்ணாலே போகிறோம். 96 FLT டோக்கன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டில் அது ஆட் ஆகிடும் வந்து, ஓகேவா? இப்போ போய் பாருங்கள், 750 வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் கூட வீடியோ மட்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதை பற்றின அப்டேட் உங்களுக்கு உடனே கூட தெரிய வரும். ஸோ எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனல் தான் போஸ்ட் பண்ணுவோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.